அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக முக்கியமான புரிதல் பற்றி ஐயா இப்போ மார்னிங் பேச இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக இதை கருதுங்க. இந்த அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 58 வருஷம் ஆயிடுச்சு, தேட ஆரம்பிச்சு. ஆனால் இது அரை வினாடியில் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான முகாமில் இது முதலாவது வகுப்பு. இப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஒரு வகுப்பே போதும். இதில் ஒன்றும் எனக்கு பிரம்மாண்டமாக அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த இறைவனை சார்றது எப்படி? வணக்கம். ஞான முகாம் தொடக்கம் நின்றிருந்தான். நேற்று வந்து ஒரு கேஷுவல்டாக கொடுத்துருந்தாலும் மிக முக்கியமான புரிதல் பற்றி ஐயா இப்போ மார்னிங் பேச இருக்காங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக இதை கருதுங்க. இந்த புரிதலை வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்வாங்குங்க. மொபைல் ஃபோன் கூட ஒரு சைனில் போட்டுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முழுசாக இதை கவனிச்சிங்கன்னா மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத இது உருளும். இதை தெரிஞ்சிட்டவங்கள தான் ஞானின்னு நம்ம சொல்கிறோம். மனம் வந்து எப்படி இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சவங்கள தான் நாம் ஞானின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, அது தாமாக இயங்கக்கூடிய இயக்கங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். அதை தான் ஐயா வந்து இன்றைக்கி வந்து இந்த சப்ஜெக்டில் பேச போகிறாங்க. புரிதல், ஞான புரிதல்ங்கிற சப்ஜெக்டில் இன்றைக்கி ஐயா உரையாற்றிருக்காங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 58 வருஷம் ஆயிடுச்சு, தேட ஆரம்பிச்சு. ஆனால் இது அரை வினாடியில் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எளிமையை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இது எப்படி நான் தெரிஞ்சிட்டேன்னா, நமக்கு வந்து ரெகுலராக ஐயா கூட பழகிட்டு இருக்கிறனால நம்ம கூட தெரியாமல் இருக்கும். புவியரசன் ஒருத்தர் இந்த ஓசோ புக்கெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர். அவருக்கு வயசு இப்போ 88 ஆகுது. அவர் இப்போ பெங்களூர் இருக்காரு. ரொம்ப பெரியவர், கவிஞர், நல்ல ஒரு சினிமா துறையிலையும் இருக்கிறவர். அவர் வந்து புக் ஆஃப் மிருதாத்னு ஒரு புக்கு வந்து ஆன்மீகத்தில் பெரிய புக் இருக்குது. அதை வந்து மிருதாத்தின் புத்தகம்னு சொல்லிட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் தான். அந்த புக்கெலாம் நிறையா நான் படிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரான புக்கு. நான் அப்போ அவரெல்லாம் அறிவு பண்ணால் இவர் ஐயா புக்கெல்லாம் படிச்சுட்டு ஐயாவை நேரில் மீட் பண்ணி பார்த்துட்டு கோயம்புத்தூரில் எல்லாம் சந்தித்து நிறையா பேசினார். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை அப்படின்னார். அதாவது இவர் எளிமையினால் சகிச்சிக்க முடியல. இவ்வளோ பெரிய உண்மையை, இந்த மெய்ப்பொருள் பற்றிய உண்மையை வந்து இவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு இவர் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. இவர் எளிமையினால் சகிச்சிக்க முடியலன்னார். அப்போ தான் நம்ம வந்து உண்மை எப்பயும் எளிமையாக தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து எளிமையாக அணுகாதனால தவற விட்டுட்டுருக்குறோம். ஸோ நம்ம வந்து எளிமையாக அணுகிறதுனால தான் உண்மையை நமக்குள்ளவே இருக்கிற உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேறு உண்மை புதுசாக எதுவும் கற்றுக்கல. அப்படி ஒரு பெரிய மகான் வந்து நம்ம பகவத் ஐயா. அவரை பற்றி சொன்னால் நமக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகும். ஏன்னா ஒரு எளிமையான ஒரு மனிதர் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குறோம். அவர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது. அதனால் அந்த அமைதியை வந்து நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். ஸோ அதனால் ஐயாவை நம்ம எல்லாருமே ஐயாவுடைய இருப்பை, அந்த அமைதியை நாமளும் இருந்து அந்த உண்மையை புரிஞ்சுக்கலாம். அன்பின் நினைவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த ஞான முகாமில் இது முதலாவது வகுப்பு. இப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஒரு வகுப்பே போதும். இதில் ஒன்றும் எனக்கு பிரம்மாண்டமாக அங்கே ஒன்றுமே இல்லை. பொதுவாக வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவில் ஞானம், முக்தி ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லுவோம். பல சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுது. இப்போ அதை அடையிறதுனா என்ன? ஞானத்தை அடையிறது, முக்தி அடையிறதுனா என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் பல விதமான பயிற்சி முயற்சிகள்லாம் சொல்கிறாங்க. ரமணரை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னால்,
ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லி சொல்லுவார். இப்போ சிலவங்க வந்து என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், ஆன்மாவை நம்ம நேருக்கு நேராக தரிசனம் பண்ணி தெரிஞ்சிட முடியுமா நீ சொல்லி கேட்கும் பொழுது, ஆன்ம சாட்சாத்காரம் ஒன்றுமே கிடையாதுன்னுட்டு சொல்லி அப்படியே கைவிரிச்சிடுறார். இப்போ அவங்க தான் முதல்ல ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களே ஆன்ம சாட்சாத்காரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டா போதும், அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி நிறைய அவர் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து எதை பின்பற்றுறது என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. ரமணர்கிட்ட கூட எனக்கு ஆரம்ப காலத்தில் ரமணரை தான் நிறைய தெரியுங்கிறனால அவருடைய கோட்டிங்ஸை தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தர் நாம ஜபத்தை பற்றி கேட்குறாரு. நாம ஜபம் பண்ணுறது எப்படி பண்ணுறது என்னங்கிறத கேட்குறாங்க. ரமணரோட என்ன சொல்லி சொன்னால், அந்த ஆன்மாவை அறிகிறது இந்த இதெல்லாமே ரொம்ப சுலபம்னு சொல்லி அப்படி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம ஜபத்தை பற்றி கேட்கும் பொழுது அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் கேட்குறாரு, காலையில் கொஞ்ச நேரம் ஈவினிங் கொஞ்ச நேரம் நாம ஜபம் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்னன்னு சொன்னால், அந்த மாதிரிலாம் நீங்கள் டைம் டேபிள் போட்டெல்லாம் நாம ஜபம் பண்ண முடியாது, நீங்கள் அகோராத்திரம் பண்ணணும்னுறது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸின்னுருவாங்க, பிறகு பார்த்தா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி கொண்டு முடிச்சிருவாங்க. இப்போ உண்மையில் ஈஸியானதா கஷ்டமானதாங்கிறது நமக்கே ஒரு குழப்பமாயிடும். இப்போ அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்ல என்னென்னு சொன்னால், பதி பசு பாசம் இப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஆன்மாங்கிறதுக்கு பசுன்னிட்டு அவங்க பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்மா வந்து பாசத்தை சார்ந்திருக்கு, அது பாசத்தை சாராதபடி பதியை சாரணும், இறைவனை சார்ந்திருக்கணும் அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ இறைவனை எப்படி சார்றது? நம்ம பாசத்தில் சார்ந்துருக்குறோம், ரைட்டு. இப்போ இறைவனை சார்ந்திருந்தோன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இந்த இறைவனை சார்றது எப்படி? இறைவனை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, இப்போ அறியவும் முடியாதுன்னு சொல்லி அப்படி கைவிரிச்சிருவாங்க. இப்போ எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசை காட்டுவாங்க, பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் அவங்களே அதை கைவிரிச்சிருவாங்க. இப்போ நாம் வந்து இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இந்த மாதிரி சாஸ்திரங்களை தான் நம்ம வந்து பிரதானமாக வச்சுருக்கிறதுனால, அதுக்கு ஒரு பிரதானமான முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்முடைய வாழ்க்கைகள்லாம் நிறையா ஆன்மீக பொறுத்த அளவில் அந்த மாதிரி தான் நம்முடைய பயணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஒரே ஸ்டாண்டாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியாததுனால தான் நம்ம வந்து வேறு ஒரு பாதையை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒன்று தான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பாதையாக தான் நம்ம இருக்குது. இப்போ நாம் வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகணும். எந்தெந்த ஊர் வழியெல்லாம் போகணுன்னு சொல்லி சொன்னால், ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னு சொன்னால், என்னென்ன மதுரை போகணும், திருச்சி போகணும், அங்கங்கெல்லாம் போகணுன்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால், திருச்சி வருதா மதுரை வருதா? வருதுன்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாமே பைபாஸில் போயிடுது, அது பாட்டுக்கு மதுரையும் வராது திருச்சியும் வராது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், திருச்சி போனியா? அப்புறம் எப்படி நீ திருச்சியே போகலை, எப்படி நீ கன்னியாகுமரிக்கு போனா? மதுரை போனியா? போகலை. எப்படி இது கன்னியாகுமரிக்கு போனான்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அது அதில் உண்மையும் இருக்குது, உண்மை இல்லாமல் இல்லை, ஆனால் அது முழுமையான உண்மையாக இல்லை. அது இப்படி எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் உண்மை இருக்குது, பொய் கிடையாது, எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி சிலதுலாம் போனால் தான்
பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது. இப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், கொஞ்ச நாளைக்கு ஒரு 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 மாதத்துக்கு நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாமோ படிச்சிருக்கலாம், எத்தனையோ சாஸ்திரங்களுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஒரு மாதத்துக்கு அதை வந்து இப்போ இந்த திருச்சியும் மதுரையும் உரம் கட்டுற மாதிரி, அதை நம்ம உரம் கட்டணும்னே அர்த்தம் இல்லை. அது ஒரு ஒரு மாதத்துக்கு அதை கொஞ்சம் இப்போ தள்ளி வச்சு நீங்கள் இதை கொஞ்சம் இது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இந்த நம்ம பைபாஸில் போகிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் இதை மட்டுமே, இது என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு, ஏன்னா புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன புரியணுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அது கன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஆனால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து மற்ற கான்செப்டுகள் எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க அதை அதுக்கு அதை வேண்டானே நம்ம சொல்லலை. ஒரு ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக அதை கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த மாதிரி ஆன்மா இந்த இந்த ஞானம் அடைகிறது இந்த மாதிரி இதுகளில் தான் தேடிகிட்டு இருந்தோம். ஆன்மீகங்கிறதுன்னு சொன்னாலே இந்த ஞானம் அடைகிறது தான் உயர்ந்தது. ஏன்னா ஞானம் லிபரேஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியாது. ஞானம் தான் பிரதானமானது, ஞானம் அடைஞ்சான்னு சொன்னால் விடுதலை அடைஞ்ச மாதிரி தான் நம்ம தான் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் பிரயாணம் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இப்போ பொதுவாக லீவு, இப்போ நாங்கள் வந்து வழக்கறிஞராக தொழில் பண்ணதுனால அந்த லீவ் நாட்களில் தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எங்கேயாவது இப்படி மலைப்பிரதேசங்களுக்கு போகிறது. அப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு மழை காலம் அது நாங்கள் போனது. இந்த பாபநாசம் மலையில் கொஞ்சம் உயரமான பகுதிக்கு போகணுன்னு சொல்லி ஒரு ஒரு சாமியார் ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு போனார். அது போனோன்னு சொன்னால் அங்கே ரெண்டு டேம் இருக்குது, லோவர் டேம் அப்பர் டேம். இந்த அப்பர் டேமுக்கு மேலே போயிட்டோம் நாங்கள். அங்கேருந்து தான் அந்த தாமிரபரணி ஆறு வந்து உற்பத்தி ஆகி பல இடங்கள்லையும் உற்பத்தி ஆகி வந்து அந்த டேம் வழியாக பழையபடி வருது அது கீழே. அப்போ அங்கே போகும்பொழுது அவர் அங்கே பெரிய தாரை எல்லாம் காட்டாறுன்னு, காட்டாறு தான் இருக்க முன்னால் உள்ளது எல்லாமே காட்டாறு தான். அது பாட்டுக்கு அடிச்சு புரண்டு ஓடிட்டு நல்ல மழை காலம். அப்போ ஒரு ஒரு இடத்துல போகிறோம், பெரிய அருவி மாதிரி உழுது, ஆறு மாதிரி இப்போ ஒரு கடுமையான வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த கூட்டு போன சாமியார் சொல்கிறார், நேற்று தான் வந்து ஒரு குட்டி யானை அந்த ஆறு அடிச்சுட்டு போயிட்டுங்கிறாரு. ஏன்னா பார்த்தா அப்படி தான் இருக்குது, உள்ளே யாருமே கிட்ட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சரி ஒரு வேடிக்கை காட்டிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தான்னு சொன்னால், நம்ம இதில் இறங்கி குளிப்போமாங்கிறாரு. சரி நான் ஒரு விளையாட்டு சொல்கிறார் போல நினச்சி, சரி சாதாரண குளிப்போம் குளிப்போன்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அவர் உண்மையிலேயே இறங்கி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ நாங்கள் என்ன சொன்னால், சரி நீங்கள் குளிங்க, நாங்கள் இப்போ கரையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். அவர் உண்மையிலேயே வந்து நானும் சொன்னான்னு அவர் வந்து விளையாட்டாக தான் சொல்கிறாருன்னு நினச்சா, அவர் சீரியஸாகவே குளிக்கிறதுக்கு எங்களையும் கூப்பிட்டுருக்காரு. எங்கள் அவர் உண்மையிலே குளிக்கிற முயற்சியில் தான் இறங்குறாரு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் நாங்கள் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்தோம். அதுலேயும் சில டெக்னிக்கல் இருக்குது. அதாவது வேகமாக போகும்பொழுது அந்த போகிற இடத்துல சில இடங்களில் அந்த தண்ணி வந்து ரிவர்ஸில் வருது. முன்னோக்கி போகிற தண்ணி வந்து ஒரு இடத்துல சில இடங்களில் ரிவர்ஸ் வருது, இப்படி பல இடங்களையும் ரிவர்ஸ் வருது. ஏன்னா நிறைய பாறைகள் அங்கங்கெல்லாம் இருக்கிறதுனால எதுலேயோ ஒன்றில் மோதி அது ஒரு வேகத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுது. அப்போ ஒரு இட ஒரு பகுதியில் முன்னோக்கி போகுது, ஒரு இடத்துல பின்னோக்கி வருது, ரெண்டு இடத்துல வரும்பொழுது தப்பை மாதிரி சமமாகவே இருக்குது. அசைவு இல்லாமல் அப்படி தடவை அப்படிப்பட்ட இடங்கள்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சும்மா நீச்சல் அடித்து குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வந்தோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக மாதிரி இருக்க என்னெல்லாமோ பண்ணி காட்டாறு மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு இதில் தான் வந்து
நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறோம். பார்த்தா சாதாரண அந்த இதுக்கு மத்தியில் இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாத இடத்துல தான் இது என்ன உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்றாங்க. பார்த்தா இவ்வளோ எளிமையாக தானே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை எளிமையாக கொடுத்தாலும் எல்லாருக்கும் அது சேரவும் செய்யாது. கொஞ்சம் முயற்சி பண்ணினவங்களுக்கு தான் அது சரியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து காரை வேகமாக ஓட்டுறாரு, கண்மண் தெரியாமல் வேகமாக ஓட்டுறாரு. திடீர்னு ஒரு அவசரம், பிரேக் அடிக்கிறார். அது கார் அப்படியே என்ன பண்ணும், பிரேக்கு கார் அதுக்கு முன்னாடி கார் மூவ் ஆகாது, பிரேக்கு சடன் பிரேக் போட்டிருக்காரு. அப்போ கார் என்னென்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே திரும்பிடும். இப்போ அவர்கிட்ட வந்து காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னுட்டு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் கண்மண் தெரியாமல் காரை ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, கார் தன்னால் திரும்பிடும் சொன்னால் கரெக்டு தான், அது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆலோசனையாக யாருக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஸ்டீரிங் இருக்குது, நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடில் போய் நல்லா ஸ்டீரிங்கை வளைச்சி நம்ம திருப்பி வரலாம். இப்போ இது வந்து ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒன்று. பட் இருந்தாலும் எல்லாத்துலேயும் சில உண்மைகள் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், புத்தர் உடைய லைஃப்பை தான் நம்ம பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். புத்தர் இதே மாதிரி தான் இந்த ஞானத்தை தேடி அலைகிறாரு. எத்தனையோ மாஸ்டர்கள் அவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இவர் அந்த பயிற்சிகளெல்லாம் சின்சியராக பண்ணுறாரு, நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில. அப்போ என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், ஒரு மனமுடைஞ்ச நிலையில் என்னடா ஒன்றும் பண்ணி முடியலையே, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் சாதனைக்கு வரலையேன்னு சொல்லி ஒரு மனமுடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்றார். அப்படி உட்கார்ந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ அது கிடைக்குது. பார்த்தா இவ்வளோதானாங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி போதிக்கிறது? இன்னும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்து கிடைக்காத ஒன்று சும்மா உட்காந்துருக்கும்போது கிடைக்கிது. ஆனால் அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், நிர்வாண நிலைன்னுட்டு ஒன்று ஒன்று கண்டுபிடித்தேன், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹிய விளக்கம் சொல்லி அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவர் புத்தரால் பலம் பெற்றவங்க நிறையா இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஞானி ஆயிட்டாங்களான்னு சொல்ல முடியல. இப்போ உண்மையிலே நான் சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண விஷயந்தான், பட் இருந்தாலும் அதை வந்து தெரிகிற மாதிரி நம்ம தெரிஞ்சிட வேண்டியிருக்கு. நாம் ஒரு பிரம்மாண்டமாக எதையோ முயற்சி பண்ணி சாதிக்கிறதுன்னு சொன்னால், எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி ஒரு மலை ஏறி உச்சி அடைகிற மாதிரி ஏறி அடைஞ்சிடலாம். இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணி அடைகிற மாதிரி அங்கே ஒரு விஷயமும் இல்லை. இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னால், அவரும் முயற்சி பண்ண தான் செஞ்சார். அந்த முயற்சினால் கடைசியில் ஒரு பலனும் அடைஞ்சார். அடைஞ்சான்னு சொன்னால் அந்த முயற்சினால் அந்த பலன் அடைஞ்சாரான்னுட்டு அதை யூகேட் பண்ண முடியல. இப்போ என்னை பொறுத்தளவுலையுமே என்னன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய முயற்சி வந்து 18 வயசில் ஆரம்பிச்சிட்டது. அது அந்த பயிர் அந்த என்னுடைய முயற்சியை முடிக்கிறதுக்கு நான் 58 வயசாகி போச்சுது, 40 வருஷம். அப்போ என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் நல்லாமோ பண்ணணும். அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், ஞானத்தை பற்றிய ஒரு ஐடியா எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நம்ம தியானங்கள் பண்ணுறோம், தவங்கள் பண்ணுறோம், எல்லாம் பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது ஒரு பரவச நிலை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆனந்த நிலை கிடைக்கும். அப்போ நம்ம வந்து சரி, நம்ம ஞானத்தை தொட்டுட்டோம், நல்ல நிலை, ஆனந்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் நீடிக்கும், 1 மணி நேரம் நீடிக்கும், 2 மணி நேரம் நீடிக்கும்.
சரி, அப்போ ஞானத்தை தொட்டுட்டு கீழே வந்துட்டோம், இன்னும் பழையபடியே முயற்சி பண்ணி அந்த பழைய அந்த ஞான நிலைக்கு போகணும். இப்படி தான் எல்லாருமே எனக்கு கூட சேர்ந்தவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம படித்தது கேட்டது எல்லாமே கூட அந்த இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இல்லை, அது சரியில்லைன்னு சொல்லி யாரும் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் கரெக்டு, அந்த நிலையை தான் அடையணுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சில நேரங்களில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அது கூட கொஞ்சம் நேரம் நீடிக்கும். ஒரு மணி நேரம் நீடித்தது 2 மணி நேரம் நீடிக்கும், 2 மணி நேரம் நீடித்தது 1 வாரம் கூட நீடிக்கும். சரி, அப்போ நல்லா நெருங்கிட்டோம், நல்ல நிலைக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி இருக்கும். வேறு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த எந்த பரவச நிலைக்கு ஏற்பட்டதோ அந்த பரவச நிலை வந்து என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு என் கூட தங்கிக்கிட்டு. அப்போ எனக்கு என்ன முடிவு வந்துன்னு சொன்னால், சரி நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சாச்சு, எதை அடையணும்னுட்டு எல்லோரும் பாடுபடுறாங்களோ அதை நாம் அடைஞ்சிட்டோம். உண்மையில் இதை அடைஞ்ச பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எந்த பிரச்சனையும் நம்மளை டச் பண்ணாது. ஏன்னா நாம் தான் ஆனந்தமாக இருக்கிறோமே. அதனால் உண்மையான பிரச்சனை தான், உண்மையான பிரச்சனை தான், இப்போ கஷ்டப்பட வேண்டிய பிரச்சனை தான். ஆனால் நமக்கு கஷ்டமே இருக்காது, மனம் ஆனந்தமாக தான் இருக்கும். அப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம். ஒரு ஞானி எந்த நிலையில் இருக்கணும்னுட்டு நம்ம நினச்சோமோ அதே நிலைகளில் நம்ம இருக்கிறோம். இப்படி தான் எல்லோரும் ஞானிகளும் இருப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு டெக்ளேர் பண்ணுற நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் அது என்னாச்சுன்னு சொன்னால், இந்த ஆனந்த நிலை வந்து 1 வருஷத்தை கடந்துட்டு, இது கடந்ததுக்கு பிறகு தான் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய தன்மையை விளங்க ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ ஒரு டவுட் வந்தது, என்னடா ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் செய்யணும், இது கீழ் நோக்கி போயிடுது என்ன சொல்லி பார்த்தான்னு சொன்னால், இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கோ ஆலோசனை சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. பிறவாடு வழி இல்லை, சரி இந்த இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி, பிற கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கரையேறி பிறகு அப்படி வெளியே வந்து உட்காந்தாச்சு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்மளை பாதிக்கிற அளவுக்கு ஆகிட்டு, அந்த நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நம்மளை எந்த பிரச்சனையும் பாதிக்கலை. இப்போ அதை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன சாதாரண ஒரு குண்டு ஊசி கூட நம்மளை பாதிக்குது. இப்போ என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பிறகு இந்த புத்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி போடணுங்கிற ஒரு முடிவு ஏற்பட்டது. ஏற்பட்டது பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது எல்லாத்தையும் விட்டது விடுறதுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வரும்பொழுது தான், அப்போ உண்மையிலே ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிற ஒரு அதை பற்றிய ஒரு ஐடியாவே நமக்கு தெரிஞ்சது. பிறகு நமக்கு இது தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் இதே விஷயத்தை தான் எல்லாரும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறாங்கங்கிறதும் புரிய ஆரம்பிச்சது. பிறகு நாம் வந்து கொஞ்சம் அதை என்னங்கிற மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நாமளே ஒரு லாங்குவேஜை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் அதை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. யார் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டோமோ, எந்த ஒரு சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டோமோ, அதே சுதந்திரத்தை எல்லாருமே அனுபவிக்கிறாங்கங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது. பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, சாஸ்திரங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்லுதுங்கிறதும் நமக்கு தெரியுது. சாஸ்திரங்களுக்கு விரோதமாக நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொன்றும் அந்த லாங்குவேஜ் வந்து ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாயிருது. இப்போ இந்த உதாரணமாக அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் வந்து ஒரு குருடன், அந்த குருடனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை வந்து அழுதோடனே இவர் கேட்குறாரு, என்ன ஏன் குழந்தை அழுதுன்னுட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு பால் வந்து பொறையறிட்டுது, அதனால் அழுது கூப்பாடு போடுது நீட்டு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ இவர் கேட்குறாரு, பால்னால் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. பால்னால் வெள்ளையாக இருக்கும்னுட்டு சொல்லி இவர் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ வெள்ளைனா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இவரை கேட்குறாரு, இப்போ வெள்ளைனா அந்த கொக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கு எப்படி வெள்ளையாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறது தான் வெள்ளைன்னு சொல்கிறாரு. அப்போ பழையபடி கேட்குறாரு, கொக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. கொக்கு தெரியாதா, கொக்கு இப்படி மாதிரி வளைஞ்சிருக்கோன்னு சொல்லி கையை இப்படி வளைச்சி காட்டி இப்படி தான் கொக்கு இருக்கும்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு ஊட்டினான்னா அந்த குழந்தை விற்காமல் என்ன பண்ணும்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாரு. பார்த்தா பால் பொறையிற விஷயம், கடைசியில் எதுவும் கொக்கெல்லாம் கொண்டு வந்து அது ஊட்டுற மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்கேயோ உள்ளது எங்கேயோ எப்படி எல்லாமோ ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் இங்கே சாதாரண விஷயம் அது. இந்த சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி இல்லாமோ டிவைட் பண்ணி நல்லாமோ கொண்டு வர வேண்டியிருக்கும். ஞானத்தை அடைதல் பார்த்தோன்னா இது அடைதலே கிடையாது, விடுறது தான் உண்மையில். அடைகிறதுன்னுட்டு நம்ம லாங்குவேஜே தப்பு. ஞானத்தை அடைகிறேன் ஞானத்தை அடைகிறேங்கிறதே தப்பான ஒன்று. ஞானத்தை அடைகிறேங்கிறது ஒரு வகையில் கரெக்டாகவும் இருக்குது, ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று இல்லாத ஒன்று அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு சரிதான். ஆனால் அது செயல்பாடுன்னுட்டு சொல்லி வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே விடுறதுங்கிற அம்சம்தான் அங்கே இருக்குது. அடைகிறதுங்கிற லாங்குவேஜில் நம்ம பேசினாலும் அது மீன் பண்ணுறது வந்து விடுறது தான் மீன் பண்ணுது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ விதமான ஒரு மன இயல்புகள் இருக்குது. இந்த மன இயல்புகள்லாம் மாறினாத்தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. ஒரு ஞானி நீட்டு சொல்லி சொன்னால் எப்படி இருப்பார், தாமரையிலை தண்ணீர் மாதிரி இருப்பார், எப்போவுமே அவர் வந்து மலர்ந்த முகத்தோடு இருப்பார். இப்போ நம்ம கம்பேர் பண்ணிடுறோம், நமக்கு மலர்ந்த முகமே இல்லையே, கடு கடு நீட்டெல்லாம் இருக்கிறோம். ஞானின்னா இப்படி இருப்பார், நாம் இப்படி இருக்கோம். பிறகு நாம் அப்போ ஞானத்தை அடைகிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து உண்மையும் பொய்யும் அப்படி கலந்து கிடக்குது. இப்போ இதில் வந்து எல்லாருமே பாதை காட்டினாங்கன்னு சொன்னால் நீ இதை பண்ணு அதை பண்ணு, இது அடைஞ்சிடலாம் அது அடைஞ்சிடலாம்னு சொல்லும் பொழுது அது பொய்யாவே இல்லை, கரெக்டாகவே இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் உண்மையிலே வந்து அங்கே என்ன பண்ணுறது, அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதே இல்லை. ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லாத ஒரு இடத்துல என்னெல்லாமோ பண்ணுறதுக்கு ஒரு வழிகளை கொடுத்து நிறையா இதுகளை பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நாமளுமே என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா பண்ணுன்னு தான் நம்ம என்கரேஜ் தான் பண்ணுறோம், தப்பும் கிடையாது அது. ஆனால் முடிவிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பண்ணினாலும் தப்பு தான் அது, எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதான் கரெக்டாகிடுது. இப்போ சும்மா இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அங்கே நாம் சும்மா இருக்கிறதுனால அங்கே மாற்றம் தானாகவே நடக்குது. அது இந்த புத்தருடைய இதுகளில் ஒரு இதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு 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 குளம், அவர் ஒரு கதை சொன்னார், அவர் சம் புத்தரோட லேட் பண்ணி தான் சொன்னது தான் நினைவு இருக்குது. ஒரு ஒரு குளம் ஊரில், அந்த பண்ணையார் வந்து அந்த குளத்தில் குளிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஆளை விட்டு பார்த்துட்டு வர சொல்கிறாரு, இந்த குளம் நல்லா குளிக்கிற அளவில் கண்டிஷனாக இருக்குதான்னு. அப்போ அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்கு, குளிக்க முடியாது சொல்லி வந்து வந்து பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் பண்ணையார் அவருக்கு நூறு வேலைக்காரங்க, நூறு வேலைக்காரங்களை அனுப்பி குளத்தை எல்லாரையும் தெளிய வைங்கன்னுட்டு அனுப்பி விட்டுறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, குளத்தை தெளி வைக்கிறதுனா என்ன சொன்னால் வேறு யாரும் இதை இறங்காமல் பார்த்துக்கிட்டா போதும், தன்னாலே தெளிஞ்சிடும். வேறு யாரும் இறங்காமல் இவங்க சுற்றி வர உட்காந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பண்ணையார் வந்து
திருப்பி இன்னும் போனவங்களை திரும்பி காணுமே, இப்போ பார்த்துட்டு வா, என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு வான்னு அனுப்பிவிடுறேன். அப்போ அவன் என்ன ஒருத்தன் பார்த்து வந்தேன், என்ன சொன்னால், அவங்க யாருமே குளத்தை தெளி வைக்கலையா, எல்லாரும் குளத்தை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. பண்ணையாருக்கு கோபம், எப்படி எல்லாரையும் குளத்துக்குள்ளே இறங்கி தெளிய வை சொல்லுன்னுட்டு சொன்னால் அவர் குளத்துக்குள்ளே இறங்கி எப்படி தெளி வைக்க முடியும்? ஆனால் அதே நேரத்தில் குளம் கலங்கி இருக்கிறதும் உண்மை தான், அது தெளிய வேண்டியதும் உண்மை தான். ஆனால் அது எப்படி தான் தெளியும்னு சொன்னால், உள்ளே இறங்கி கலக்கி தெளிய வைக்க முடியாது. உள்ளே இறங்கி தெளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அதை விட்டுட்டால் போதும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், தன்னாலே செட்டில் ஆகிடும். இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால், பண்ணையார் மாதிரி நாமளும் அவசரப்பட்டுறோம். நம்முடைய இயல்புகளெலாம் மாறணும்னு சொல்லி அவசரப்பட்டு எனக்கு ஒன்று பண்ணிடுறோம். விட்டுட்டால் போதும், எல்லாமே தன்னாலே செட்டில் ஆயிடும். ஏன்னா எதுக்குமே வந்து ஆயுள் வந்து அரை வினாடி கூட கிடையாது. சொல்லப்போனான்னு சொன்னால், நமக்கு எத்தனையோ விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனையோ விதமான அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவங்களை வச்சு தான் நாம் வந்து நல்லவன் கெட்டவே, நல்லது கெட்டதுன்னுட்டு சொல்லி முடிவு பண்ணுறோம். உண்மையில் நமக்கு ஏற்படக்கூடிய, நம்ம ஃபீல் பண்ணுற அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சு போன அனுபவங்கள் தான். எதுவுமே எங்கள் உண்மையில் ரியலாக ஒன்றுமே இல்லை. அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நமக்கு வந்து நிறைய கற்பனைகள் வச்சுருக்கோம். அந்த கற்பனைகளே வந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதோ ஒரு புனிதமான நிலை, நல்ல நிலைன்னுட்டு சொல்லி எதோ ஒன்று கற்பனை பண்ணி இருக்கிற என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவத்தை அதையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு இது சரியில்லைன்னு சொல்லி நினச்சி அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கிடுறோம். அப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால், வேறு ஒன்றும் பண்ண, ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நமக்கு அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குது? ஆனால் இந்த ஒரு முடிவுக்கு வர்றது, யார் முடிவுக்கு வந்தால் சரியாக இருக்குன்னு சொன்னால், கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம நல்லாமல் பண்ணி பார்த்து தோற்று போனதுக்கப்புறம் இந்த முயற்சி பண்ணான்னா, இந்த முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த முடிவு கொஞ்சம் செயல்படும். எடுத்த எடுப்புலேயே எங்கள் ஒன்றும் எனக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் அவங்க இதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு வேலைகளுக்கு போயிடுவாங்க. அப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறோம், பார்த்து அதனுடைய இது முடியலைன்னு சொல்லி தெரிஞ்சு அது என்ன தான்ட்டு நல்லா பண்ணினாலும் சாணியாரனா மூலம் சறுக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வரும் பொழுது தான், இதில் நம்ம போகிறது சரியில்லையேன்னு நினச்சி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும்போது அந்த கார் ட்விஸ்டாகி திரும்புகிற மாதிரி ஏதோ வகையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுருது. இல்லைன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து எதையோ ஒரு நம்ம முயற்சினால் சாதிச்சிடலாங்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முயற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முயற்சி கைவிடுறது தான் அங்கே செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம வழிகாட்டலாம், முயற்சியை கைவிடுறதுக்கு நம்ம என்ன வழிகாட்டுறது? புரிய வச்சா போதும், அவ்வளோதான். புரிஞ்சு முயற்சி தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் முயற்சி தானாக நின்று போயிடும். முயற்சி பண்ணுறதா இருந்ததுன்னா இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டலாம். முயற்சியை கைவிடுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வேலை அதோடு முடிஞ்சு போயிடுது. அப்போ மற்றதெல்லாம் தானாக இயங்குது. அது நாம் நீங்கள் வந்து வேலை செய்யலை, முயற்சியை நான் விட்டுட்டேன்னு சொன்னதுனால உங்களுடைய இயக்கம் நின்று போகிறதில்ல, உங்கள் இயக்கம் இயங்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நாமளாக தள்ளிகிட்டே இருந்தோம். இப்போ நாம் தள்ளாமல் அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அதனுடைய இயக்கம் வேறு மாதிரி இயங்குது. இப்போ நம்ம வந்து தண்ணியை நாம் வந்து தெளி வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நாம் இயங்குற இயக்கம் தான் அது. அது இன்னும் கொஞ்சம் கலக்கிற வேலையை தான் பண்ணும். நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு வேறு ஒரு ப்ராசஸுக்கு போயிடுது. நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணலைங்கும் பொழுது குளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிஞ்சிருது அது. அப்போ நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து சேர்ந்துடுறோம். அது தானாக நடக்குது. அப்போ அந்த அது தானாக இயங்கிறதுக்கு, நாம் செய்கிறதுக்கும் அது தானாக இயங்கிறதுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இயக்கங்கள் அத்தனையுமே வந்து அதுவாக இயங்க விட்டுறோம். அப்போ அதுவாக இயங்க விடுறதுக்கு
இடையில் நம்ம ஒரு புரிஞ்சுக்கிடணும். நம்ம நாம் என்ன பண்ணினாலும் அது நமக்கு இடைஞ்சல் தான் பண்ணுறோம், பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் தான் பண்ணுறோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம முயற்சி தானாகவே தன்னை நம்மளை அறியாமலே கீழே விழுந்துடும். அப்போ இது வந்து இப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அது அத்தாட்சியாக தான் நம்ம இந்த லிபரேஷனை சொல்கிறோம். உங்களுக்கு உடனே ஒரு சுதந்திர உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டோம். நீங்கள் வந்து உங்கள் முயற்சி கீழே விட்ட நிலையிலேயே உங்களுடைய மனம் வந்து சுதந்திரம் அடைஞ்சது நீங்களே ஃபீல் பண்ணலாம். அப்போ அந்த ஃபீல் பண்ணுறத வச்சு அப்போ நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இல்லை நாம் என்னதையோ ஒன்று எதிர்பார்க்குறோம், இது இப்படி மாறணும் அப்படி மாறணும்னு சொல்லி சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட அப்போ பழையபடியுமா ஏதோ ஒரு முயற்சிக்கு நம்ம தயாராகிறோம். அப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவில் ஞானத்தை பொறுத்தளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம தரப்பு வேலையை எல்லாத்தையும் நம்ம கீழே போட்டுறோம். அப்போ நம்ம தரப்பு வேலையை நம்ம கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அகம்புறம்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம உட்காந்துருப்பேன்னிட்டு அர்த்தம் இல்லை. இது வந்து புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் செய்யலாம். அந்த அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறது நம்ம ஈவினிங் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம அந்த அகம்னா என்ன, ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இது ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். இப்போ நம்முடைய நோக்கம் வந்து அந்த லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா இங்கே வந்து தெரிகிறது கம்ப்ளீட்டாக அவசியம். தெரியாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளே அறியாமலே எதையோ ஒன்று எதிர்பார்ப்போம், எதையோ அடையணும்னு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து எதையாவது செஞ்சு எதையாவது அடைஞ்சு தான் நமக்கு பழக்கம். அதனால் நம்ம வந்து அடையிற ஒரு பொருளாக தான் அந்த வந்து லிபரேஷனையும் ஞானத்தையும் எடுத்துருக்குறோம். உண்மையிலே அது விடுறது தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம்னு சொன்னால் பிடிச்சா பந்தம் விட்டா விடுதலைன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பந்தப்படுத்தி வச்சுருக்குறோம். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு சொல்லி ஞானத்துக்கும் ஒரு இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இது பண்ணுறோம். ஞானிகள்லாம் இப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரி நம்ம அடையணும், அவங்க நிலைக்கு நாம் போகணும், அவங்களுடைய மன இயக்கம் எப்படி இயங்கிச்சதோ அதே மாதிரி நிலைக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஒரு ஒரு ஹைட்டில் வச்சுருக்குறோம். அப்போ அதுக்கு அதையும் இதையும் பொருத்தி பார்த்து நம்ம அப்படி இருக்கிறோமா, அதுக்கும் எதுக்கும் நமக்கு என்ன குறைபாடு இருக்குது, நாம் அதை அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் இப்படி சொல்லி சொல்கிறாரு, அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். இவர் இப்படி சொல்கிறாரு, இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் சொல்லும் பொழுது சில முயற்சிகள் பண்ணும்போது சில அனுபவங்கள் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். ஆஹா, அப்போ ஞானத்தை நம்ம நெருங்கிட்டோம், ஞானத்தை அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி ஒரு திருப்தியை நம்ம கொடுத்துருது. பிறகு பழையபடியே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பழையபடி நம்ம பிரச்சனையை வந்துடும். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞான நிலைங்கிற பொறுத்தளவில் நமக்கு வந்து எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அகத்தை பொறுத்தளவில், ஆன்மீகங்கிறத பொறுத்தளவில், இந்த லிபரேஷனுங்கிறத பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும். ஏன்னா இதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பல விதமான முயற்சி எப்படி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்சம் விசாரித்து ஆராய்ச்சி பண்ணால் தான் முடிவுக்கு வர முடியும். அப்போ நாம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்குது. அந்த அனுபவங்களையும் நம்மளுடைய இதுகளையும் வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கீழே போட்டுறோம். அப்போ அதுவாக ஏங்க விட்டுறோம். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில், ஞானத்தை பொறுத்தளவில், லிபரேஷனை பொறுத்தளவில் நம்முடைய இயக்கம்னு சொல்லி எந்த இயக்கமுமே கிடையாது. அப்போ நம்முடைய இயக்கம்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னுட்டு சொல்லி வரும் பொழுது அந்த இயக்கம் இயற்கையான இயக்கமாக போயிடும். அந்த இயற்கையான இயக்கம் வந்து எப்போவுமே தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கூடாது. அது அது தன்னைத்தானே சிரமிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆறு பார்த்திங்கன்னு சொன்னால் சில ஊர்களில் வந்து சாக்கடையெல்லாம் கொண்டு ஆற்றுல தான் கொண்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆறு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அது அடுத்த ஊரில் இன்னும் ரெண்டு ஊர் தள்ளி போனான்னு சொன்னால் அங்கே அதில் வந்து அபிஷேக தீர்த்தத்துக்கு அந்த ஆறிலிருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. உண்மையிலே அது சுத்தம் ஆயிரும். அது அந்த ஓடுற இதுலேயே அது வந்து எல்லாமே சரியாயிரும். நாம் வந்து சாக்கடையெல்லாம் கலக்குதுன்னு சொல்லலாம் நினைக்க வேண்டியது, எழுது வேணாலும் கலந்தாலும் அது அடிச்சுட்டு போயிடும். அது அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசே வந்து இயற்கையாக ஒரு ஆறாக தான் இருக்குது.
இதை நாம் வந்து நம்ம நம்முடைய கற்பனையை வந்து அது ஏதோ ஒரு குளமாக மாற்றணும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டேம் கட்டி அதை நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு நல்ல நிலைங்கிற ஒரு முத்திரை குத்தி நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணிடுவோம். அதனால் அகத்தை பொறுத்தவரை தான் நல்ல நிலைன்னுட்டே ஒரு நிலையுமே கிடையாது, எல்லாமே போயிடணும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அவங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்க ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு முறை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய முற்பிறவியில் வந்து அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசைப்பிளாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் திடீர்னு ஒரு பரவச நிலைகள்லாம் ஏற்படும். ஏன்னா அவங்க தவ தியானங்கள் எதுவுமே பண்ணவங்க இல்லை, ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும். அப்போ ஒரு முறை அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இப்படி எனக்கு இப்படி ஒரு பரவச நிலை ஏற்படுதியா? அது ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு உயர்ந்த நிலைதாம்மா, சந்தேகமே இல்லை. இது வந்து இதை மாதிரி ஒரு நிலை அடைகிறதுக்கு நிறைய முயற்சி தவ தியானங்கள்லாம் பண்ணணும், பண்ணினா தான் அந்த மாதிரி நிலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் உங்களுக்கு இப்படி ஒரு நிலை கிடைக்கிறது ஒரு இயற்கையிலே ஒரு கிஃப்ட் அது உங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த நிலைக்கு பதிலாக வேறு எதையாவது ஒரு மோசமான ஒரு அனுபவம், ஒரு பயமோ வருத்தமோ கோபமோ வேறு ஏதாவது அருவறுப்பான உணர்வுகளோ இப்படி ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த உணர்வுக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒன்று தான். அங்கே எந்த உணர்வு வந்தாலும் வந்துட்டு போயிடணும். நல்ல உணர்வுன்னு நீங்கள் அதை பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னாலோ அதை போற்றி புகழ்ந்தாலோ அது உங்களை டேமேஜ் பண்ணிடும். அதனால் அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கணும், அது நிறுத்தக்கூடாது. அது அது பார்க்க ஓட விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு சரியான ஒரு புனிதமான நல்லது. ஒரு நல்ல அனுபவம்னுட்டு சொல்லி அனுபவத்தில் உயர்ந்தது தாழ்ந்ததே பார்க்கக்கூடாது. மோசமான அனுபவம் வரலாம், நல்ல அனுபவம் வரலாம், எல்லாத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, எல்லாமே வரணும் போகணும். இப்போ அவங்களும் அதே மாதிரி தான், நல்ல சில அனுபவங்கள்னால அவங்க உடல் நிலை அவங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருந்தது. நல்ல அனுபவங்கள்னு சொல்லி எதையாவது ரிட்டைன் பண்ணணும்னு சொன்னால் அது உடல்நிலையை பாதிச்சிடும். ஏன்னா உடல் வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாடியுமே வந்து எந்த அனுபவத்தையுமே ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் அது பாடி டேமேஜ் ஆகிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அனுபவங்களும் வந்தாலுமே உள்ளே அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக உள்ளே இன்டியூஸ் பண்ணிடுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது ஒரு கையில் டேமேஜ் பண்ணிடுறது. உண்மையான என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்துட்டு போகணும், அதில் எந்த இதுவுமே ஒரு தேக்க நிலைங்கிறது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ முதல்ல நம்முடைய இது வந்து முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த சாஸ்திரங்கள் எடுத்துட்டிங்கன்னாலுமே எதையாவது ஒன்று அடையணுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வழிகாட்டும். அடையிறதுங்கிற லாங்குவேஜே தப்பு, விடுறதுங்கிற லாங்குவேஜ் தான் கரெக்ட். ஆனால் விடுறதுன்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே புரியாது. என்ன விடுறது, நான் அடையணும்னு நினைக்கிறேன், எனக்கு மோசமானதெல்லாம் இருக்கா, நான் ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டாமா, ஞானிகள்லாம் எவ்வளோ நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதை அடைய வேண்டாமா, அந்த அடையணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாக இருக்கும். இதுதான் வந்து இயற்கை எல்லாருக்குமே தோணும். ஆனால் எல்லா எந்த சாஸ்திரங்களுமே அடைகிறதுங்கிற லாங்குவேஜை பயன்படுத்தி தான், ஏன்னா இப்போ நாமளுமே கூட ஞானத்தை அடைகிறதுங்கிற லாங்குவேஜ் கூட நாமளும் கூட உபயோகிக்கிறோம். ஏன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு கம்யூனிகேஷன் அப்போ தான் ஆகுது. விடுறதுங்கிற லாங்குவேஜை உபயோகித்து எப்படி பேசுகிறது? ஞானத்தை விட வாங்கன்னு சொல்லி பேச முடியுமா? ஞானத்தை அடைய வாங்கன்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலே அதனோட உள்ளார்ந்த மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் விடுறதுங்கிறது தான். விடுறதுங்கிறது கூட என்னென்னு சொன்னால் விடுற வேலை கூட நமக்கு கிடையாது. ஆனால் அதுவாக எல்லாமே ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. ஆற அனுப்புகிற வேலை நமக்கு என்ன இருக்குது? ஆற போகணும்னு சொல்ல வேண்டியிருக்கான். அதுவாக ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் அங்கே அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு இதை முடிவுக்கு வரணும். அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த முடிவே வந்து செயலாக மாறி இருக்குது. அப்போ உங்களுடைய இயக்கம் வந்து அதுவாக இயங்குது. அப்போ அந்த அதுவாக இயங்கும் பொழுது அங்கே எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுது, அங்கே எதுவுமே தங்கி நிற்காது. ஒரு ஆறு வந்து எப்போவுமே புனிதமாக இருக்கிற மாதிரி,
எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி. நம்முடைய மனசுமே வந்து புனிதமாகவும் சுத்தமாகவும் அதுவாகவே மாறிக்கிடும். ஏன்னா அங்கே வந்து அழுக்குகள் தங்குறதில்லை. அதனால தான் அந்த அது வந்து ஒரு இவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் அது ஒரு இன்னசென்ட்டாக தான் இருக்குது. அங்கே வந்து அந்த இன்னசென்ட் ஸ்டேட் பண்ண குழந்தைய பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே அறிவினுடைய வேலை அதுக்கு இல்லை. அந்த அறிவினுடைய வேலை இல்லைங்கிறனால அது வந்து அது அது அவனுடைய செயல்பாடு எல்லாமே அழகாக இருக்கும். அந்த குழந்தையினுடைய செயல்பாடு அத்தனையுமே அழகாக இருக்கும். அது என்ன செஞ்சாலும் அதை பார்த்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இந்த முடிவு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எதையுமே அடைய வேண்டியதில்லை, எதையுமே எந்த நிலையுமே நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இயக்கம் வந்து இயற்கையான இயக்கமாயிடுது. அந்த இயற்கையான இயக்கத்தில் எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுது. அப்போ அதில் நமக்கு வந்து அந்த லிபரேஷனுங்கிறது இயற்கையாகவே அது ஏற்பட்டுறது. இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ இதெல்லாம்னு சொன்னால் நமக்கு வந்து செஞ்சு பயிற்சி பண்ணுறதுக்குங்க ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிடும் நான். அப்போ அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக தான் நம்ம தப்பு தப்பாக என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம டிரைவிங் கலவை கற்றுக்கிடுறோம். எடுத்த இடத்துல நம்ம வந்து நமக்கு தெரியும் ஆக்சிலேட்டர் அமுக்குனா வண்டி ஓடும், ஸ்டீரிங் அமுக்குனா திரும்பும்ங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியும். அதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம உடனே அந்த வண்டியெலாம் ஓட்டிட முடியாது. அது எல்லாத்தையும் நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது தான் அந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் நிறைய நல்லாமல் தப்பும் தவறுமா நல்லாமல் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே உதவிக்கு தான் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்கெங்கேயோ பிரச்சனையை கொடுக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது எல்லாமே நம்ம தப்பாக பண்ணினது கூட நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உதவி பண்ணோம். ஏன்னா நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், என்ன முயற்சியுமே நமக்கு வந்து நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி எதையோ நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை இது பண்ணிடுது. அப்போ நம்ம வந்து அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம வந்து அறிவுபூர்வமாக முடிஞ்சிட்டோன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நம்முடைய மனோ இயக்கம் வந்து அதுவாகவே இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த அதுவாக ஏங்கிறத வந்து நாம் உடனே நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுவாக ஏங்கிறத ஃபீல் பண்ணும்போதே எல்லாமே நம்முடைய வெயிட் எல்லாமே குறைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம என்னெல்லாமோ இதை அடையணும் அதை அடையணும் இப்படி மாறணும் அப்படி மாறணுங்கிற எல்லா சுமையும் நம்ம கீழே இறக்கி வச்சிடும். அப்போ நமக்கு வந்து வெயிட்டே இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மேலே எழும்பிடுறோம். வெயிட் இருந்தால் தான் நம்மளை கீழே இழுக்கும், இல்லைன்னா நம்ம மேலே எழும்பிடுறோம். அப்போ அந்த நிலையில் வந்து அந்த அப்லிஃப்ட்மெண்ட் தானாகவே கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த இதுலேயும் வந்து நம்ம கடைசியில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ட்டு சொல்லி வச்சுருக்குறோம். அது கூட தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து எதையோ ஒன்று நம்ம பிடிச்சி வைக்கணுங்கிற மாதிரியே பழகிட்டதுனால இந்த லிபரேஷன் இந்த அப்லிஃப்ட்மெண்ட்டை கூட நம்ம பிடிச்சி வைக்கணும்னு நம்மளை அறியாமலே முயற்சி பண்ணிடுவோம். அது பழையபடி நம்மளை கீழே எழுதும், பழையபடி நமக்கு ஒரு வெயிட்டை கொடுத்துரும், பழையபடி கீழே எழுத்துட்டு வந்துடும். அதனால் என்ன சொல்லிச்சோம்னா நம்ம எந்த வகையிலையுமே நம்ம வந்து எதையோ அடையணும் எதையோ ரீட்டைன் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பை எடுக்காமல் இருக்கிறது அது முக்கியமானதாக இருக்குது. அதனால் நம்ம லிபரேஷன் அடைஞ்சாலுமே ஞானம் அடைஞ்சாலுமே கூட அதை நம்ம தக்க வச்சுக்கிடணும், அதை ரிட்டைன் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டோம் என் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னாலே அதுவுமே தப்பான முடிவாயிடுது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் மொத்தத்தில் நம்மளை பொறுத்த அளவில் அந்த ஃபியூச்சருங்கிற பொறுத்தளவில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் ஃபியூச்சர்னிட்டு ஒன்று இருக்கவே கூடாது. ஃபியூச்சர்னிட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் ஒன்று ரியல். இந்த கணத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் ரியல். இதை நம்ம இப்படி மாற்றி அமைக்கணும் அப்படி மாற்றி அமைக்கணும். நேற்று நல்ல அனுபவமாக இருந்தது, நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது, இந்த ரிலாக்ஸேஷன் தொடரணும், நாளைக்கும் தொடரணும் நினச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த டைம் எல்லாமே வந்துடும், டைம் ஸ்பேஸ் எல்லாமே வந்துடும். இந்த நீங்கள் இப்போ நம்ம வந்து கடையில் பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம். நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு மிக்சி வாங்குறீங்க, நல்லா போட்டு காட்டி எல்லாமே ஆப்ரேட்டெல்லாம் இது பண்ணி இது பண்ணுறாரு, நல்லா ஓடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஓட்டுறீங்க, ஒரு ரெண்டு நாள் நல்லா ஓடுது, மூணாவது நாள் ரிப்பேர் ஆகுது.
பழையபடி நீங்கள் கடைக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் சரியில்லைன்னு சொல்லி அதை வச்சுட்டு புதுசாக எங்களுக்கு இன்னொரு மிக்ஸியை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இந்த கேரண்டி பீரியடெல்லாம் இருக்குது, நீங்கள் திருப்பி புது மிக்ஸியே கொண்டு போயிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இது சாதாரணமாக சேல்ஸில் உள்ள நடைமுறை. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏலக்கடையில் போய் நிறைய ஒரு கார் ஒன்று ஏலத்தில் எடுக்கிறீங்க. அவங்க அந்த கார் ஆகா ஓகோ இப்படிப்பட்ட கார் அப்படிப்பட்ட கார்னு சொல்லி சொல்லி ஏலத்தில் விடுறாங்க. நீங்களும் வந்து ஏலத்தில் எடுக்கிறீங்க. வீட்டுக்கு வந்தான்னா ரெண்டு நாள் நல்லா ஓடுது, மூணாவது நாள் ரிப்பேர் ஆயிடுது. நாலாவது நாள் நீங்கள் அங்கே கொண்டு வந்த கையெல்லாம் விட்ட கடையில் போய் ஐயா ரிப்பேர் ஆகி போச்சு எனக்கு வேறு கார் மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏலத்துக்குள்ள ரூல்ஸ் வேறு. இப்போ அவங்க வந்து எவ்வளோ தான் கேரண்டி கொடுத்தாலும் கூட என்ன அர்த்தம்னு சொன்னால், ஏலத்தினுடைய நிபந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருளை வந்து அவங்க எப்படி விற்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய குறைநிறைகளோடு தான் விற்கிறாங்க. நீங்களும் அதனுடைய குறைநிறைகளோடு தான் நீங்கள் அதை வாங்குறீங்க. அதனுடைய ரூல்ஸே அப்படி தான், வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸோடு தான் அது விற்பனை ஆகுது. அதனால் அதை வந்து வித்தா வித்தது தான், அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை வந்து ஏலத்துக்கு எடுத்துட வேண்டியது தான் வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ், நம்முடைய குறை நிறைகளோட அப்படியே நம்ம மனப்பூர்வமாக நம்மளை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே சரியாயிரும். இது நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. எனக்கு என்னுடைய இயல்பு இந்த இயல்பு கொஞ்சம் மாறணும், இந்த இயல்பு அப்படியே இருந்தால் பரவாயில்ல நிட்டு எந்த இதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ, இந்த கணத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்படி மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்க மாட்டீங்க, அது மாறிட்டே தான் இருக்கும். அது ஒரு ஆறு வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், அது எப்போவுமே கணந்தோறும் அது புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் நாம் எல்லோருமே ஒரு லிவிங் ரிவர், ஒவ்வொரு கணந்தோறும் நம்மளை அறியாமலே நமக்கு பார்த்தா தெரில. இப்போ நீங்கள் ஒரு ஆறை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எப்போவுமே அதே ஆறு தானே இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதான் அந்த ஒரு பழமொழி, கங்கை ஆற்றுல ஒருத்தர் ரெண்டு தடவை குளிக்க முடியாதுன்னு சொல்கிற காரணம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு கணந்தோறும் அது புதுசாக தான் இருக்குது. ஒரே ஆற்றுல ரெண்டு தடவை குளிக்க முடியாது, ஒவ்வொரு தடையும் அது புதுசாக தான் இருக்குது. அதே மாதிரி சொன்னால் நம்ம வந்து கணந்தோறும் நாம் வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே எடுத்துக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த முடிவு எடுக்கிறது வந்து நம்ம எல்லா விதமான இது முயற்சியும் பண்ணி பார்த்து எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சால் தான் அந்த முடிவுக்கு வர முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒரு ட்ரையல் அண்ட் எரராக முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி வேணால் கொஞ்சம் நேரம் அந்த முடிவு எடுக்கலாம், அது உண்மையான முடிவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சில அனுபவங்களோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டா அது சரியில்லை இதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால் அவங்க முடிவு வந்து உறுதியான முடிவாக இருக்கும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிடுறது ஞானம்ங்கிற தலைப்பில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இவ்வளோதான். நீங்கள் எந்த கணத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்படி மாதிரியே எப்போவுமே இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. உங்களை இப்போ நீ இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் ஏற்றுக்கிடும் பொழுது எப்படி இருந்தீங்களோ இதே அனுபவத்தை இதே மனநிலையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களை நீங்கள் சுதந்திரமாக ஏங்க விட்டுறீங்க, அவ்வளோதான். உங்களுடைய இயக்கத்தை சுதந்திரமாக ஏங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக ஏங்கி அதுவாகவே தனித்தனியே சரி பண்ணிக்கணும். ஒரு தண்ணியை வந்து நம்ம எவ்வளோதான் எத்தனை பாத்திரத்தில் மாற்றினாலும் அது அதனுடைய சுயத்தன்மை இழக்காது, எங்கே இருந்தாலும் அது மாறிவிடும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அது. அதே மாதிரி நம்முடைய மனசு வந்து அது எந்த ஒரு வடிவத்தை எடுத்தாலும் அது சுயநிலைக்கு திரும்பிவிடாது, அது சுதந்திரத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த மன சுதந்திரம் வந்து அது தன்னைத்தானே சரி பண்ணுற மாதிரி அதுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொழுது அது இயற்கையாகவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது.
அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அந்த நம்ம லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறது வந்து எந்த அழுத்தமும் இல்லாத ஒரு தன்மை. அப்போ பொறுப்புகள் எல்லாமே அழுத்தத்தை கொடுத்தோம். அது என்ன, ஞானம் அடையணுங்கிற ஒரு பொறுப்பு எடுத்தாலும் சரி, எந்த பொறுப்பு எடுத்தாலுமே அது அழுத்தத்தை கொடுத்துரும். அதனால் ஞானத்தை கூட நம்ம ஒரு டார்கெட்டாக வைக்கக்கூடாது, லிபரேஷனை கூட ஒரு டார்கெட்டாக வைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக, நீங்கள் இந்த கணத்தில் எப்படி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது எந்த டார்கெட்டுமே, எந்த ஃபியூச்சருமே இல்லாதபடி, எந்த ஒரு சுமையுமே இல்லாதபடி உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ இதை தான் என்னென்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொன்னால் இந்த பக்தி சரணாகதிங்கிறது வந்து ஒரு இன்டைரக்ட் வேயில் இதை கொடுத்து தான் கொடுக்குறாங்க. இப்போ நாம் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக நம்ம இந்த இடத்துக்கு வரோம், அவங்க வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இறைவன் பார்த்துக்கிடுவான் நீட்டு சொல்லிட்டு நம்மளை கீழே இறக்கி வச்சிடுவோம். எல்லாம் ஒன்று தான், அது இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து சாஸ்திர ரீதியான ஒரு அணுகுமுறைக்கு வரும்பொழுது ஞானம், முக்தி, லிபரேஷன், மோட்சம் அப்படின்னு எல்லாமோ நிறைய பேர்களை கொடுத்து நிறைய சாதனைகளெல்லாம் வலியுறுத்தி பண்ணும் பொழுது அதுவும் ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு தேடுதலை ஏற்படுத்துறதுக்கு அது காரணமாக இருக்குது. தேடி முடித்ததுக்கு பிறகு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கடைசியில் நாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சரணாகதி மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் போதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அப்போ எல்லா இயக்கமும் தானாக இயங்குகிற இயக்கமாக மாறிடுது. அப்போ உங்கள் மனசு வந்து அதுவாக இயங்குறதுனா என்னங்கிறத நம்ம அனுபவபூர்வமாகவே கண்டுபிடிச்சிக்கிடுறோம். அப்போ அந்த இயக்கத்திலே அதுவாக இயங்கும் பொழுது அங்கே எந்த அழுக்குமே இல்லாமல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. இப்போ அது வந்து அந்த இயக்க அம்சம் வந்து அதுதான் வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறது எல்லாமே அதனுடைய இயக்கம்தான். லிபரேஷன் இந்த இயக்கம்தான் விடுதலைங்கிறது. ஆனால் நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாமே நமக்கு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரியோ நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த முடிவு வர்றது வந்து இன்டலெக்சுவலாக தான் முடிவுக்கு வரணும். அந்த இன்டலெக்சுவலான முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த முடிவுக்கு வந்ததுனால ஏற்படக்கூடிய அந்த இயற்கையான அனுபவம், இயற்கையான நிலையை வந்து நம்ம முக்தி, லிபரேஷனை நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் வந்து இதில் நம்ம கேள்வி பதில் நம்ம இப்போ வேண்டாம். இப்போ இதை நீங்கள் நம்ம என்ன சொன்னோமோ இதனுடைய சாராம்சத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிடுங்க. நம்ம இது சம்மந்தமான கேள்வியை கூட, இதில் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கூட நம்ம அதை ஈவினிங் செஷனில் நம்ம பார்ப்போம்.